ஃபேஸ் பேக் அப்ளை செஞ்சதுக்கு பிறகு ஃபேஸ் நல்லா க்ளீனாக நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபேஸ் பேக்குக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வேணும். நம்ம கறிக்கு யூஸ் செய்வோம்ல, குழம்புக்கு அப்புறமா கூட்டெல்லாம் செய்கிற நேரம் போடுறதுக்குள்ளே நார்மலான கிச்சனில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை எடுத்து ரோஸ்ட் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லபடியாக இது மாதிரி ரோஸ்ட்டு செய்யணும். யூஸ் செய்கிற கடாய் பார்த்திங்கன்னா திக்கானதாக இருக்கணும். அயனில் உள்ளது, இரும்பில் உள்ள கடாய் இருந்துச்சுனாலும் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து நல்லபடியாக ரோஸ்ட்டு செய்யணும். இது மாதிரி காஃபி ப்ரௌன் கலரில் வரணும். ஓகேவா? டார்க்கான காஃபி ப்ரௌனில் இது மாதிரி உள்ள கலரில் மாறுறது வரைக்கும் ரோஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு குறைவாக மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் நல்லபடியாக ஆறின பிறகு, ஓகேவா, அதுக்கு கூட ஹனியை சேர்த்து மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேஸை நல்லபடியாக க்ளீன் செஞ்சதுக்கு பிறகு ஃபேஸ் பேக் அப்ளை செஞ்சுக்கலாம். நான் டோனர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை செஞ்சுக்கிறேன். இது வந்து ஸ்கிப் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் ஏன் டோனர் அப்ளை செஞ்சேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. அதாவது ஃபேஸ் வாஷ் செஞ்சு ஒரு 2 மினிட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு, கொஞ்சம் ட்ரையாக ஒரு ஃபீல் இருந்தனால டோனர் அப்ளை செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பேக் அப்ளை செய்கிறேன். ஓகேவா? இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு ஃபேஸ் பேக். ரோஸ்டட் மஞ்சளில் வச்சு ஒரு ஃபேஸ் பேக்கு செய்கிறாங்க, அதனால் நல்ல பலன் இருக்குது அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ட்ரை செய்யலாம் அப்படின் தான் ட்ரை செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி ரோஸ்ட்டு செஞ்ச மஞ்சளை நம்ம ஃபேஸ் பேக்கை யூஸ் செய்கிற நேரம் நமக்கு ஸ்டெயின் மஞ்சள் கலரில் ஸ்கின்ல வந்து படியாது. 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறமா இது வந்து ட்ரை ஆகாது, இது மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ரிமூவ் செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி செய்யணும். நான் செஞ்சது மாதிரி இப்படி செய்ய வேண்டாம். வாட்டரில் போய் வாஷ் செய்கிற நேரம் வாட்டரை தொட்டு தொட்டு வச்சு ஸ்க்ரப் செய்யுங்க. ஓகேவா? ஃபேஸ் மொத்தமாக ஸ்க்ரப்பு செஞ்சு வாஷ் செஞ்சதுக்கு பிறகு ஸ்கின்னு ரொம்ப பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டில் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கின் வந்து நிஜமாகவே பிரைட் ஆகியிருக்கு. மார்னிங்கில் ஒரு 7 o'clock இந்த பேக்கை வந்து அப்ளை செஞ்சேன். அப்புறமா ஒரு 11 o'clock இன்னும் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருந்துச்சு. வீக்லி 2 times இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.